Hi everyone, in this video, Tnpsc Max Time and Work sum. What are you doing? 10 ஆண்கள் ஒரு வேலையை 64 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 8 ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். இந்த மாதிரி சம் வந்துச்சுனா ஒரு ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கங்கனு சொல்லிட்டு அதாவது என்னன்னா MDH/WC. M-ன்றது என்ன அப்படினா men or women, D-ன்றது days, H-ன்றது hours, Y-ன்றது work, C-ன்றது cost. சோ இந்த பேஸ் பண்ணி தான் நாம எப்படி சப்ஸ்டிட் பண்ணனும். இப்ப ஆண்கள் அப்படின்றது men. சோ 10 ஆண்கள் அப்படினா 10 ஆண்கள். டேஸ் எதுவும் கொடுத்திருக்காங்க பாருங்க 64 நாட்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க 64 நாட்கள். ஹவர்ஸ் எதுவும் கொடுக்கல. வர்க் என்னன்னா ஒரு வேளை கொடுத்திருக்காங்க. சோ ஒரு வேளை. காஸ்ட் எதுவும் இல்ல. சோ அப்படியே விட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டு இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா 8 ஆண்கள். 8 ஆண்கள் எத்தனை நாட்கள் டேஸ் தான் கேக்குறாங்க. அதனால d னா வச்சுக்கறேன். அதே வேளைன்றப்ப அதே ஒரு வேளை. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படினா நம்ம டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். நீங்க எப்படி கேன்சல் பண்ணாலும் சரி இல்ல அப்படினா அந்த சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணாலும் சரி d-ய மட்டும் அந்த சைடு வச்சுக்கங்க. சோ இந்த 8 வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த சைடு வந்துச்சுனா டிவிஷன்ல வந்துரும். 18 is 8, 8 is 64. சோ 10 8 are 80. சோ எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? 8 ஆண்கள் வந்து அதே வேளை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படினா 80 நாட்கள்ல முடிப்பாங்க. இந்த இதில ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சமோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.